கொரோனா வைரஸ் தடுப்பு பணிகளுக்காக நிதி சிக்கனத்தை கடைபிடிக்கும் வகையில் குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தில் முப்பது சதவீதம் பிடித்தம் செய்ய மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று புதுதில்லியிலிருந்து முதன்முறையாக காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் கூறினார் கொரோனா தடுப்பு பணிகளுக்கு பெருமளவு நிதி தேவைப்படுவதால் நிதி சிக்கனத்தை கடைபிடிக்கும் வகையில் பிரதமர் உள்ளிட்ட அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தில் முப்பது சதவீதம் பிடித்தம் செய்யப்படும் என்று கூறினார் இதற்கென நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதிய சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கான அவசர சட்டம் பிறப்பிக்க அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் மற்றும் அனைத்து மாநில ஆளுநர்களும் சமூக பொறுப்புணர்வு அடிப்படையில் தாங்களாக முன்வந்து சம்பள பிடித்தம் செய்ய ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார் இந்த சம்பள பிடித்தம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதாகவும் ஒராண்டு காலத்திற்கு பிடித்தம் செய்யப்படும் என்றும் அமைச்சர் ஜவடேகர் கூறினார் மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியை 2 ஆண்டுகளுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கவும் அமைச்சர்வை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் 30% 30% तनख्हा 1 साल भर के लिए कम होगा सभी सांसद 30% का एक तरह से कट ले रहे हैं लेकिन वो कानून में करना पड़ता है तो कानून कानून ऑर्डिनेंस के रूप में आज निर्णय हुआ और संसद का सत्र जब होगा तब कानून आएगा लेकिन इसकी अमल तुरंत शुरू होगा क्योंकि ऑर्डिनेंस आया है तो राष्ट्रपति जी के सिग्नेचर के बाद वो आएगा வருமான வரி சுங்க வரி ஆயத்த தீர்வை உள்ளிட்ட அரசின் அனைத்து வருவாய்களும் மத்திய ஒருங்கிணைந்த நிதிக்கு மாற்றப்படுவதுடன் இந்த நிதியிலிருந்து செலவிடப்படும் தொகைக்கு நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் பெறப்படும் என்றும் அவர் கூறினார் கொரோனா வைரஸ் தொற்று பரவுவதை தடுக்க மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாகவும் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார் நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நான்காயிரத்து இருநூற்று எண்பத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளது என்றும் அதில் ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி ஐந்து பேர் தில்லி மாநாட்டுடன் தொடர்பு உடையவர்கள் என்றும் மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லாவ் அகர்வால் கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டில் புதிதாக அறுநூற்று தொன்னூற்று மூன்று பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதிதாக முப்பது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை நூற்று ஒன்பதாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் உயிரிழந்தோர்களில் எழுபத்தி மூன்று சதவீத பேர் ஆண்கள் எனவும் இருபத்தி ஏழு சதவீதம் பேர் பெண்கள் எனவும் அவர் கூறினார் உயிரிழந்தவர்களில் அறுபத்தி மூன்று சதவீதம் பேர் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய மத்திய உள்துறை இணைச் செயலாளர் புனியா சசிலா ஸ்ரீவஸ்தவா தில்லி மாநாட்டில் பங்கேற்றவர்கள் மற்றும் அவர்களுடன் தொடர்பில் இருந்த இருபத்தி ஐந்தாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அந்த மாநாட்டில் பங்கேற்றவர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த ஐந்து கிராமங்கள் சீல் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்